அதிகாலை சுப வேளையில் அறிவை கதிபதியானவனே ஆற்றல் தந்து அருள்பவனே. சிவபெருமானின் பெருமைகளையும் அவரது திருவிளையாடல்களை பற்றியும் அறிந்து கொள்வோம் நம் சிவசிவாவில். ஆதிசங்கர பகவத்பாதர் ஒருமுறை கைலாயத்திற்கு சென்றார். கைலாயத்திலிருந்து திரும்பி வரும்போது சிவபெருமான் அவரிடத்தில் சௌந்தரிய லஹரி என்கிற அற்புதமான நூலின் சுவடிக்கட்டை கொடுத்தார். அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். இந்த மலர் மண்டபம் என்று சொல்லக்கூடியது, அங்கே மலர் கைங்கரியம் மட்டும்தான் நடைபெறும். அங்கே நந்தவனத்திலிருந்து மலர் பறித்து கொண்டு வந்து அந்த மலரை அங்கே பரப்பி அதை மாலையாக தொடுத்து இறைவனுக்கும் இறைவிக்கும் சூட்டி அழகு பார்ப்பதே அவர்களுடைய பணி. மகான்களை பற்றியும் சித்தர்களை பற்றியும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் சுவாமிநாதன் அவர்கள். எனக்கு யாரும் வேண்டாம், மகாபெரியவா என் கூட வருவார். நான் செல்கின்ற பாதை முழுக்க மகாசுவாமிகள் என்னுடன் பயணித்து வருவார். தாங்களுக்கு மிகவும் நன்றி என்று சொல்லிவிட்டு இங்கிருந்து புறப்பட்டு செல்கிறாள் ராஜேஸ்வரி. நாளை காலை 6 மணிக்கு அதிகாலை சுபவேளை இணைந்திருங்கள் எங்களுடன்.